ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் க்ரூயல் பீட்டர். இது 2019 ரிலீஸ் ஆன மூவி. கதையோட ஒன்லைனர் என்னன்னா, பீட்டர்ங்கிற சின்ன பையன் கருணையே இல்லாம சின்ன சின்ன விலங்குகளை பிடிச்சு கொள்றது, மத்தவங்களுக்கு துன்பம் தரது, இது மாதிரி பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு தக்க தண்டனையா அதே ஊர்ல வாழ்ந்துட்டு வர இன்னொரு சிறுவன் பீட்டர் இது மாதிரியான கொடூர காரியங்களை செய்யக்கூடாதுன்னு ஒரு கல்லறையில அவனை அடைச்சு வச்சிடறான். அதுக்கப்புறம் பீட்டருக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஆனா அந்த ஊர் மொத்தமே அழிஞ்சு போயிடுது. இந்த சம்பவம் நடந்து ஒரு 3 ஜெனரேஷனை தாண்டி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஒரு ஆர்காலஜி டீம் வருது. மயான மாதிரி கிடக்குற அந்த ஊர்ல என்ன நடந்துச்சு, வந்த ஆர்காலஜி டீமுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற கதைய ரொம்ப த்ரில்லிங்கா பயங்கரமான ட்விஸ்டோட கொடுத்ததுதான் இந்த படம். திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ அம் மீனு. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சின்ன குழந்தை இந்த கதையோட ஒன்லைனர் சொல்ற மாதிரி ஒரு பாட்டும் பாடுது. அந்த இடத்துல நமக்கு க்ரூயல் பீட்டர்னு டைட்டிலையும் போடுறாங்க. அதுக்கு அடுத்து மெசினா சிசிலி December 24, 1908 காலகட்டங்கள்ல நடந்த கதைன்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த சமயத்துல ஒரு குதிரை வண்டி வருது. அந்த குதிரை வண்டி பாசார காடுகள் மலைகள் எல்லா இடத்துலயும் பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே செத்து செத்து கிடக்குது. அதையும் யாரோ க்ரூசிஃபை பண்ணி கொலை பண்ண மாதிரி இருக்கு. வேற யாரு, நம்ம பீட்டர் தான். ஒரு பெரிய கோட்டை மாதிரி இருக்க வீட்டுல வந்து அந்த சாரியாட் நிக்குது. அந்த சமயத்துல நம்ம பீட்டரும் நின்றுட்டு இருக்கான். அந்த வண்டியில இருந்து கருப்பு கலர் முக்காடு போட்டு ஒரு லேடி இறங்குறா. அடுத்த சீன்ல பீட்டர், நீ பனிப்பெண்ணோட முகத்தை கட் பண்ணியா அப்படின்னு அவங்க அம்மா கேக்க, நான் பண்ணவே இல்லம்மா அப்படின்னு அது ரொம்ப வெகுளித்தனமா சொல்லுது. அந்த லேடி போய் சொல்றா அப்படின்னு சொல்லிடுறான். பேச்சே இல்ல வந்த அந்த அம்மா, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நீங்க இந்த அரண்மனையை விட்டு காலி பண்ணி ஆகணும், இந்த அரண்மனையில இனிமே உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி அவங்களை அனுப்பிடுறா. பீட்டரோட அம்மா பீட்டர் கிட்ட, நீ ரேசரை கையில வச்சிருக்கன்னு தான் தெரியும், அதனாலதான் அந்த பொண்ணை காயப்படுத்தணும் தெரியும், இந்த ரேசரை அந்த பிளேட என்கிட்ட கொடு அப்படின்னு கேக்குறாங்க. இல்லம்மா, அது அப்பா எனக்கு கொடுத்தது, அதை நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடுது. இருந்தாலும் அவங்க அம்மா அவனை கண்டிக்கவே இல்ல. அடுத்த சீன்ல கொடூரமா ஒரு எலிய ஒரு கூண்டுக்குள்ள புடிச்சு போட்டு அது மேல பெட்ரோல ஊத்தி அப்படியே உயிரோட கொளுத்துறாங்க. இவனோட விளையாட்டே இதாதான் இருக்கு. அந்த நேரத்துல ரெண்டு சின்ன பசங்க வந்து, ஏண்டா என் நாயை கொன்ன, அது என்னடா உனக்கு பாவம் பண்ணுச்சு, அதை எப்படி குழி தோண்டி புதைச்சு வச்சிருக்கியே அப்படின்னு அந்த ரெண்டு பசங்கள்ல ஒருத்தன் பீட்டர் கிட்ட கேக்குறான். அது உன்னோட தப்பு, இந்த அரண்மனையை சுத்தி இருக்கிற கார்டன் ரொம்ப சின்னது இல்லையா, நீ தேடி இருக்கணும்னா சீக்கிரமா தேடி இருக்கணும், நான் அது உயிரோட தான் புதைச்சேன், கண்டுபிடிச்சிருந்தா இந்நேரம் அது உயிரோட இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னோட அந்த ரெண்டு பசங்கள்ல ஒருத்தனுக்கு பயங்கர கோவம் வந்துருதுங்க. அவன் எகிரிட்டு பீட்டரை அடிக்க போவான். என்ன கோவம் வருதா, கோவம் வந்து என் மேல கை வச்சு பாரு, இந்த விஷயம் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அடுத்து உங்களோட வேலை போகும், நீங்க அரண்மனைய விட்டு வெளியில போவீங்க, அப்புறம் பசி பட்டினியில திண்டாடுவீங்க அப்படின்னு அந்த ரெண்டு பசங்கள்ல ஒருத்தன் அண்ணங்காரனை கூட்டிட்டு போயிடுறான். அண்ணனோட பேரு ஆல்ஃபிரடோ, தம்பியோட பேரு நிக்காலோ. அன்னைக்கு நைட் ஆல்ஃபிரடோ நல்லா தூங்கிட்டு இருக்கான். திடீர்னு நாய் விசும்புற சத்தம் கேக்குது. இவன் கதவை திறந்து பார்க்க இறந்து போன இவனோட நாய் இருக்கு. என்னடா நாய் இருக்கேன்னு பாக்குறதுக்குள்ள அந்த நாய் மெதுவா உள்ள நடந்து வந்து பெட்டுக்கடியில பூந்துருதுங்க. டக்குனி ஒரு டார்ச் எடுத்து நாய் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பெட்டுக்கடியில பாக்க போனா, திடீர்னு ஒரு கை விருட்டுன்னு அவன் கழுத்தை பிடிக்குமா, அப்படியே பயந்து தூக்கத்துல இருந்து எழுந்துடுறான். அடுத்த நொடி பீட்டரை காட்டுறாங்க. பீட்டர் எனிடைம் தி பீட்டல்ஸ், சின்ன சின்ன வண்டுகள் பூச்சிகள் எல்லாத்தையும் ஒரு பீக்கர்ல போட்டு அதை நல்லா க்ளோஸ் பண்ணி அது உயிர் விடுறத துடிக்கிறத பார்த்து ரசிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இந்த சமயத்துல அவன் இருக்க ரூமோட ஜன்னல்ல ஏதோ சத்தம் கேட்க பெட்ல இருந்து எழுந்து போய் ஜன்னல் வழியா பாக்குறான். கீழே பார்த்தா ஒரு உருவம் நின்னுட்டு இருக்குங்க. அதை பார்த்தவன் கொஞ்சம் கூட பயப்படல, அசரல, கீழே இறங்கி பொறுமையா, ஆல்ஃபிரடோ நீ தானே, எனக்கு நல்லா தெரியும் உன் நாய கொண்டுட்டதுனால என்ன பயமுத்த வந்திருக்கியா, ரொம்ப உன்ன நினைச்சேன், பட் இவ்வளவுதானா நீ அப்படின்னு காட்டுக்குள்ள அவ கையில வச்சிருக்க ஒரு கத்தி இருக்கும் இல்லைங்களா பிளேடு, அதை எடுத்துக்கிட்டு நடந்து போறான். இந்த சமயத்துல இந்த கல்லறைக்கு மேல எல்லாம் ஒரு கல்வெட்டு மாதிரி வைப்பாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு ஷீல்ல, இது பீட்டருக்கான கல்லறை, அவன் என் நாய கொன்னதுனால அவனுக்கு நான் கல்லறை கட்டி வச்சிருக்கேன் மாதிரி எழுதிருக்கு. அதுல சில போயங்களும் இருக்கு. அதை படிச்சு பார்த்த பீட்டர், ஆல்ஃபிரடோ நீ வேலைதான் செய்வேன்னு நினைச்சேன், நல்ல போயம் எல்லாம் எழுதிருக்கியே அப்படின்னு சொல்ல, அடுத்த நொடி ஆல்ஃபிரடோ கோவத்தோடு வந்து அந்த போர்டு கடந்துச்சு இல்லைங்களா, அது கீழே ஒரு சின்ன குழிய தோண்டி வச்சிருக்கான். அதுக்குள்ள பீட்டரை உயிரோட தள்ளி விட்டு அவன் அந்த இடத்துல மூடி வச்சிடறான். அதுக்கப்புறம் இடியும் மின்னலும் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கு. கீழே விழுந்தவனுக்கு பலத்த அடி, அலைய தொட்டு பாக்குறான். அதனால அந்த கல்லறையில இருந்து மூவ் பண்ணவே முடியல. ஆல்ஃபிரடோ நல்ல பாதுகாப்பா ஆல்ரெடி இவன் பிளான் பண்ணி தான் அதை கட்டி வச்சிருக்கான். பீட்டர் ஆட முடியல, அசைய முடியல, தட்டி தட்டி பாக்குறான். ஆல்ஃபிரடோ பயங்கரமா திட்டுறான். அதுக்கப்புறம் வெளியில அந்த ஓட்டை வழியா பாக்குறான். வெளியில பார்த்தா சின்ன ஓட்டையில வானம் தெரியுது. இப்ப பயங்கரமா கொடூரமா கத்துறான். அதோட அந்த சீன் கட் ஆகுதுங்க. அங்க கட் பண்ணி தற்போதைய காலகட்டங்களை காட்டுறாங்க. இவர் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ. இவர் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட். இவரோட பேர் நார்மேன். இவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவளோட பேர் லிஸ். அவளோட ரூமுக்கு நேரா வராரு. பெட்டுக்கடியில ஒரு புக் இருக்கு. அதை எடுத்து பார்த்தோன்னா இந்த ஸ்பிரிட்டுங்களை எல்லாம் வரவழைக்கிற மாதிரியான ஒரு புக் அதுங்க. அதை கையில எடுக்கிற சமயத்துல அவங்க பொண்ணு வந்துடுறா. ஏன் இங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி சைகையில தான் பேசுறா. ஏன்னா அவளுக்கு பேச முடியாது. டக்குன்னு விடுவிடுன்னு போனவ அவங்க அப்பா கையில இருக்க புக்கை புடிங்கிறா. அவங்க அப்பா கேக்குறாரு, எத்தனை தடவை இந்த புக்கை நீ படிக்க கூடாது, நீ
வச்சிருக்க கூடாதுன்னு நான் சொல்றேன், திரும்ப திரும்ப இதையே வச்சிட்டு இருக்கேன் லிஸ் அப்படின்னு இவர் கேள்வி கேட்க அவ எந்த பதிலும் சொல்லல. அதனால அவங்க அப்பா கோபமா வெளில போயிடுறாரு. லிஸ் நேரா அவங்க அம்மாவோட போட்டோவை எடுத்து வச்சுட்டு அந்த புக்கையும் வச்சு பாத்துட்டு இருக்கா. இவரு நேரா அவங்க ஃப்ரெண்ட போய் மீட் பண்றா. ரெண்டு பேரும் ஃபிஷிங் பண்ணிக்கிட்டு போட்டிங்ல ரொம்ப ஃபீல் பண்ணி பொண்ணால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்ன கஷ்டம், அதாவது பாய் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு அவரு ஃப்ரெண்டு கேட்க, லிஸ்ஸா அவளா பாய் ஃப்ரெண்ட்ஸா நீங்க வேற, அப்படி இருந்தாதான் நான் சந்தோஷப்படுவேனே. அதெல்லாம் இல்ல, அவங்க அம்மா இறந்ததுல இருந்து அவங்க அம்மா கிட்ட பேசணும், தொடர்பு கொள்ளணும், அவங்க அம்மாக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறா, என்னால எதுவுமே முடியாதுன்னு நினைக்கிறான் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அந்த சமயத்துல இவரோட ஃப்ரெண்டு ஒரு தாத்தா வயசானவர், அவரு என்ன சொல்றாரு, நீங்க சிசிலியில உங்களுக்கான வேலை ஒண்ணு இருக்கு, டிமாண்ட் கிடையாது, நீங்க விருப்பப்பட்டா போய் செய்யலாம் அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் லிஸ்ஸோட படிப்பு அப்படின்னு கேக்குறாரு. அங்க அவளுக்கான ஸ்கூலும் இருக்கு, ஸ்பெஷல் ஸ்கூலும் இருக்கு, நீங்க அவளை படிக்க வச்ச மாதிரியும் இருக்கும், உங்களுக்கு வேலையை கண்டினியூ பண்ண மாதிரியும் இருக்கும்னு சொல்ல, வெளியூருக்கா, வெளியூருக்கு போனா இவ அடாப்ட் ஆவாலா என்னன்னு தெரியலையேன்ற மாதிரி அவரு யோசிக்க, அதெல்லாம் இல்ல, இந்த இடத்தை விட்டு ஒரு புதிய இடத்துக்கு போனா சில சேஞ்சஸ் வரும்பா, கூட்டிட்டு போ அப்படின்றாரு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இவங்க சிசிலிக்கு வந்துடுறாங்க. அங்க இவங்கள ஒரு லேடி இன்வைட் பண்றா. லேடி இன்வைட் பண்ண உடனே ஸ்ட்ரெயிட்டா கிரேவியார்டு தான் போய் காட்டுறா. அங்க இருக்க கல்லறைகள் எல்லாம் பாக்குறாங்க. என்னங்க சின்ன குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு அந்த லேடி கேக்க, இல்லம்மா அவ 6 வயசுல இருந்து ஆராய்ச்சி பண்ற ஒவ்வொரு ஸ்கெலிட்டன்ஸையும் எடுத்து பார்ப்பா, அதனால அவளுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, கொலிஸ் அவே அந்த கல்லறையில நடந்து போயிட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்தா ஒரு எலி எரிஞ்சிட்டு இருக்கு, அது பக்கத்திலயே சில குப்பைகளும் கிடக்கு. என்னது எலி எரிஞ்சிட்டு இருக்கே அப்படின்னு கிட்டக்கு போய் பாக்குறா. அந்த மயான கொள்ளையோட தோட்டக்காரன் டக்குன்னு பக்கத்துல வர பயந்துடுறா. அவங்க அப்பா கிட்ட போயிடுறா. வீட்டுக்கு போனவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. லிஸ் தன்னோட ரூமுக்கு போறா. இந்த பக்கம் வந்த லேடி, எங்க வீட்டுக்கு ஒரு நாள் லஞ்சுக்கு வாங்க, எங்க ஆன்டிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களை ஒரு நாள் இன்வைட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இல்ல அது முடியாது, ஏன்னா லிஸ் வந்து ஒரு வெஜிடேரியன், நான்வெஜ் எல்லாம் எடுத்துக்க மாட்டா அப்படின்னு. ஒன்னும் இல்ல பரவாயில்ல, அவளுக்கான தனியான சாப்பாடு நாங்க சமைச்சிடறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்ல, பக்கம் லிஸ் தன்னோட திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. அதுல ஒரு கண்ணாடி பாலையும் எடுத்து வைக்கிறா. மறுநாள் லிஸ் ஸ்கூலுக்கு போக இவங்க அப்பா தன்னோட வேலையில மும்முரம் ஆயிடுறாரு. அன்னைக்கு அவங்க கலர் தோட்டம் போயிருப்பாங்க. அந்த இடத்துல ஆட்கள்லாம் வந்து அந்த கலர் தோட்டத்துல இருக்கிற பீட்டரோட கலரைய தோன்றாங்க. அதுல ஆல்ஃபிரடோ எழுதி வச்ச அந்த மரப்பலகையில எழுதி வச்சிருப்பா இல்லைங்களா பீட்டரை பத்தி, அந்த போயிட்ட இவர் படிக்கிறாரு. அதை எடுத்து வச்சுட்டு கலருக்குள்ள பாக்குறாரு. சின்னதா ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ் எடுத்தவர் என்ன இது அப்படின்னு கேக்குறாரு. சின்ன குழந்தைகள் இறந்து போனா அவங்களோட கலரையில அவங்க விளையாடின அவங்களோட ஃபேவரட்டான திங்ஸ் எல்லாம் வைப்பாங்க, அடுத்த ஜென்மத்துல அது அவங்களுக்கு விளையாட்டு துணையா இருக்கும்ன்ற மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறாரு. அதுல பீட்டருக்கு சொந்தமான அந்த கத்தி இருக்கு இல்லைங்களா பிளேடு, அது இருக்கு, சில இருந்து போன பூச்சிகள் அது மாதிரி எல்லாம் இருக்குங்க. அன்னைக்கு நைட் லிஸ் என்ன பண்றா, அந்த புக் ஒண்ணு இருந்துச்சு இல்லைங்களா ஸ்பிரிச்சுவல் புக், ஆவிகளை அழைக்கிறது, அதை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கண்ணாடி பால்ல அதுல இருக்க நோட்ஸ்ல இருக்க மாதிரியே சில சிம்பல்கள் எல்லாம் வரையறா. இன்னைக்கு நைட் அதை விளையாண்டும் பாக்குறாங்க. அவ எப்படி விளையாடுறானா, அவளால பேச முடியாதுங்கிறதுனால ஒரு நோட்ல நீங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறா. அப்புறம் அந்த பால சுத்தி விடுறா. அந்த பால் சுத்துறதுல செவத்துல சில சிம்பல்கள் எல்லாம் வரைஞ்சா இல்லையா, அதுல லெட்டர்ஸ் மாதிரி வரும், எஸ் நோ அப்படின்ட்டு. மோரர்லஸ் இது ஒரு ஓஜா போர்டு மாதிரிங்க. இவ அந்த பால சுத்தி சுத்தி பாத்துட்டு ஃபெடப் ஆகி பென்சில் எல்லாம் தூக்கி போட்டுட்டு அப்ப படுக்க போயிடுறா. தூங்கிட்டு இருப்பா. இந்த பக்கம் அவங்க அப்பா பீட்டரோட கல்லறையில இருந்து எடுத்துட்டு வந்த திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பாத்துட்டு இருக்காரு. அந்த போர்டை ஃபுல்லா படிச்சு பாக்குறாரு. அது என்னோட நாயை கொண்டுட்டான், அதனாலதான் இந்த இடத்துல மரணம் ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரியான நோட்ஸும் இருக்கு. சோ இது வந்து நார்மலான இறப்பு கிடையாது அப்படிங்கறத அவங்க அப்பா கண்டுபிடிச்சிடுறாரு. பட் பீட்டருக்கு என்னாச்சு, எதனால அவனை சின்ன குழந்தைய உயிரோட புதைச்சாங்க அப்படின்னு அதை பத்தி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு அவங்க அப்பா. அதே சமயத்துல இந்த பக்கம் லிஸ் தூங்கி போனா இல்லைங்களா, அதுக்கப்புறம் பால் தனியா சுத்துது. ஒரே அமானுஷ்யமான குரல், தனியா சுத்தின பால் எஸ் அப்படின்ட்டு ஒரு பதிலையும் கொடுக்குது. இவ யாராவது இருக்கீங்களான்னு கேட்டுட்டு தானே தூங்குனா, அதுக்கு எஸ்ன்னு ஒரு ரிப்ளையும் வருதுங்க. மறுநாள் ஸ்கூலுக்கு போன லிஸ் அங்க இருக்க கடற்கரையெல்லாம் சுத்தி பாத்துட்டு அதை ரசிச்சுட்டு அப்படியே உட்காந்துடுறா. லேட் ஆயிடுச்சுங்கிறதுனால அவங்க அப்பா மெசேஜ் அனுப்பியிருக்காரு, எங்கம்மா இருக்க அப்படின்னு. நேரா இவ காட்டு வழியா தானே அவங்க வீட்டுக்கு போகணும், அந்த வழியா போயிட்டு இருக்கும் போது லிஸ் பீட்டரோட அரண்மனைய பாக்குறா. அதுக்கு மேல யாரோ நிக்கிற மாதிரி அவளுக்கு தெரியுது. டக்குன்னு அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிருப்பா. அவளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பெட் மாதிரி போட்டு இல்ல ஒரு குண்டான லேடிய படுக்க வச்சு அவ கழுத்து கட்டாயிருக்கு. அவ லிஸ்ஸ பார்த்து ஹெல்ப் மீ மாம் ஹெல்ப் மீ அப்படிங்கிற குரல்ல ஏதோ சொல்லிட்டு இருக்கா. அப்ப லிஸ்ஸுக்கு பல கனவுகள் மாதிரி பல பிம்பங்கள் தோன்றுது. பீட்டரோட அப்பா தன்னை தானே சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிருப்பாரு, அந்த காட்சிகள். அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தவங்க இந்த லேடிய பெட்ல படுக்க வச்சு இந்த லேடியோட கழுத்தா இருக்கிறாங்க. ஒரு மாதிரியான சடங்கு மாதிரி இருக்குங்க. அத நம்ம பீட்டர் ஓட்ட வழியா கதவு ஓட்ட வழியா பாத்துட்டு இருக்கான். அது எல்லாமே லிஸ்ஸோட இமேஜினேஷன்ல அப்படியே வந்துட்டு போகுது. அந்த சமயத்துல அந்த காட்டுக்குள்ள ஒரு லேடி நம்ம லிஸ்ஸ கூப்பிட்டு, இங்க என்னமோ பண்ணிட்டு இருக்க, எல்லாமே சரியா தானே இருக்கு, என்னாச்சு அப்படின்னு கேட்க, இவளுக்கு தான் பேச முடியாதே லிஸ்ங்கிற மாதிரி சைகையில சொல்றா. அந்த சமயத்துல அவங்க அப்பா அங்க ஓடி வராரு. தன்னோட பொண்ணு யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிறத பாத்து டக்கு நெருங்கி வந்தவர் அப்படியே நிக்கிறாரு. இந்த லேடி உடனே
என்னோட பேர் ஹாரியட், நான் இந்த ஊர்ல தான் தங்கியிருக்கேன். உங்க பொண்ணை இந்த காட்டுக்குள்ள பார்த்த அவ பயந்து போய் நிக்கிறா, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, ஒண்ணும் இல்ல அவளால பேச முடியாது, பட் அவளால ரிப்ளை பண்ண முடியும், கேட்க முடியும். அவளோட பேர் லிஸ், என்னோட பேர் நார்மன் அப்படிங்கிறாரு. தெரியும் தெரியும் எனக்கு, அவளோட பேர் லிஸ்ன்னு இப்பதான் சொன்னா அப்படின்னு அந்த லேடி சொல்ல, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா, இங்கிலீஷ்ல பேசுறீங்களே அப்படின்னு கேட்டோம்னா, சில பேர் இன்னும் இங்கிலீஷ்காரங்க இந்த ஊர்ல உயிரோட இருக்காங்க, அதனால சில பேருக்கு இங்கிலீஷ் நல்லாவே தெரியும், நேராயிடுச்சு இன்னொரு நாள் பாக்கலாம் அப்படின்ட்டு அந்த லேடி போயிடுறா. அவங்க நம்ம அம்மாவை மாதிரி அழகா இருக்காங்கன்னு லிஸ் சைகையில அவங்க அப்பா கிட்ட சொல்ல, ரெண்டு பேரும் வீட்டை நோக்கி போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டும் அதே மாதிரி அவங்க அப்பா பீட்டரோட டீடைல்ஸ் எல்லாம் ப்ரௌஸ் பண்ணி பாக்குறாரு, அவனை பத்தின ஏதாவது நியூஸ் இருக்குதான்னு இன்டர்நெட்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது, இந்த பக்கம் லிஸ் தன்னோட கிளாஸ் பால வச்சு திரும்பவும் கேள்வி கேட்டுட்டு இருக்கா, ஹூ ஆர் யூ அப்படின்னு கேக்குறான். இந்த தடவை அது சுத்தி மாம் அப்படின்னு காட்டுது, யாருன்னு கதவு திறக்குது. கதவு திறந்தோடனே ஏதோ ஒன்னு வெளியில போன மாதிரி ஃபீல் பண்ண, இவளும் அந்த ரூமை விட்டு வெளியில போறா. வெளியில போனவன் நேரா இவ தோட்டத்துக்கு போறா, தோட்டத்துல போயிட்டே ஓடிக்கிட்டே இருப்பா, டக்குன்னு கீழே விழுந்துடுறா. அந்த சமயத்துல பார்த்தா பீட்டரோட அம்மா காட்டுக்குள்ள நடந்து போற மாதிரி இருக்கும், பட் இவ கண்ணுக்கு தன்னோட அம்மா மாதிரி தெரியும். இவளுக்கு பேசவே வராது, இருந்தாலும் அம்மா அப்படின்ட்டு முயற்சி பண்ணி கத்துவா. அதுக்குள்ள அந்த உருவம் காட்டுக்குள்ள போயிடுதுங்க. அடுத்த சீன்ல நார்மன் ஒரு நியூஸ் பேப்பர்ல ஆராய்ச்சி பண்ணாரு இல்லைங்களா, அந்த நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டு முதல் முதல்ல ஒரு லேடி இவரை வெல்கம் பண்ணாரு இல்லைங்களா, அவருதான் இவங்களோட அசிஸ்டன்ட், அவங்களையும் கூட்டிகிட்டு சுடுகாட்டுக்கு போறாரு. அந்த இடத்துல பாருங்க, இந்த ஊர்ல ஒரு பெரிய மிஸ்டரி நடந்திருக்கு. பீட்டரோட அப்பா போட்டோவை காமிச்சு, இவரு இந்த ஊர்ல பெரிய பணக்காரர், இவரு மர்மமான முறையில தன்னோட கழுத்தை தானே அறுத்துக்கிட்டே இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போனதுக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் 25th December 1908 பீட்டர் காணாம போயிட்டான். பீட்டர் காணாம போய் மூணு நாள் கழிச்சுதான் பூகம்பம் வந்திருக்கு. ஏன் இந்த மூணு நாள் பீட்டரை தேடல, இவ்வளவு பெரிய பணக்காரரோட பையன் காணாம போனா இந்த ஊரே சேர்ந்து தேடும் இல்லையா, எதுக்காக தேடல, ஒரு மிஸ்டரி இருக்கு, இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல லஞ்சு கூப்பிட்டா இல்லையா, அவங்க வீட்டுக்கு லஞ்சுக்கு போறாங்க. ஒரு வயசான பாட்டி இவங்களே குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு சர்வ் பண்றாங்க. அவங்க லஞ்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பும் போது நார்மனோட கையில அந்த வயசான பாட்டியுமா ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்கறாங்க. என்னது இது அப்படின்னு கேக்குறாரு. இது ஹோலி வாட்டர்ல டிப் பண்ணி எடுத்தது. இந்த உலகத்துல நல்லது கெட்டதுன்னு எல்லாமே இருக்கு, கெட்டது மட்டும் இந்த சுருவத்துக்கிட்ட நெருங்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா அந்த பாட்டி. அடுத்த சீன்ல எகைன் நம்ம லிஸ் அந்த கிளாஸ் பால வச்சுக்கிட்டு, நீங்க இப்ப வந்திருக்கீங்களா, இங்க இருக்கீங்களா, அம்மா நீங்க இருக்கீங்களா அப்படின்னு திரும்ப கேக்குறா. அதுக்கு நோனு ரிப்ளை வருது. ரொம்ப ஃபீல் பண்ணவ, அப்ப இங்க அம்மா இல்லன்னா வேற யாரு நமக்கு ரிப்ளை பண்றது அப்படின்னு அந்த கிளாஸ் பால் இருக்கும் இல்லைங்களா அதோட ஷேடு கிட்ட நெருங்கி போறா. நெருங்கி போனவ அப்படியே அந்த இருட்டுல நோட் பண்ணி பார்த்தவ, ஏதோ ஒரு உருவம் அவ கிட்டக்க வர மாதிரி இருக்கு. டக்குன்னு அங்க இருக்க லைட்ட போட்டுறா. லைட்ட போட்டோன்னு அந்த உருவம் மறைஞ்சிடுதுங்க. அதே ரூம்ல சுத்தி பாக்குறா, ஏதாவது இருக்குதா, உருவம் இருக்குதான்ட்டு. ஏதும் இல்ல, பட் ஜீசஸோட சிலை அங்க இருக்கு. ஜீசஸ் கிட்ட வேண்டிக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, நேத்து வந்த அம்மா இன்னைக்கே வரல அப்படின்னு அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க அப்பா அங்க வராரு. வந்தவர்கிட்ட இந்த கிளாஸ் பால் எடுத்து காட்டுறா. இது சாதாரண விளையாடுற பொருள்மா, இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது அப்படிங்கிறாரு. அப்பா இது சாதாரண டாய் கிடையாது, இத வச்சு நேத்து நான் அம்மாவை வரவழைச்சேன், நேத்து வந்த அம்மா இன்னைக்கு இல்லப்பா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றா. அதெல்லாம் இல்ல, இது மூலியமாலாம் அம்மா வரமாட்டாங்க, அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு அவரு கொஞ்சம் ஹார்டா சொன்னோன்னு இவ ரொம்ப கஷ்டப்படுறா. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போறாங்க. ஸ்கூல்ல இவ தனியா ரெஸ்ட் ரூம்க்கு போயிருப்பா. ரெஸ்ட் ரூம்ல வாஷ் மெஷின்ல பயங்கர கரையா, ஏதோ கறி எல்லாம் போட்ட மாதிரி அந்த அளவுக்கு அழுக்கா இருக்கு. இருந்தாலும் அவ கைய கழுவலான்னு வாஷ் மெஷின் கிட்ட போவா. அந்த சமயத்துல அவ பின்னாடி ஏதோ ஒரு உருவம் எழுந்து நிக்குது. அது நமக்கு மட்டும்தான் தெரியும், ரிஸ்க் தெரியாது. லெஸ் அப்படியே கை கழுவிட்டு இருக்கும் போது அந்த வாஷ் மெஷின்ல இருந்த கறி மாதிரி பொருள் இவ கைய அப்படியே பிடிக்குதுங்க. அவள உள்ள இழுக்குது, பேலன்ஸ் பண்ணி அப்படியே வெளியில வந்துருவா. வந்ததுக்கு அப்புறம் இவளோட ரெண்டு கையையும் பாக்குறா. யாரோ ரொம்ப பிடிச்சு அழுத்துனா எந்த அளவுக்கு தழும்புகள் இருக்குமோ அந்த அளவுக்கு தழும்புகள் லிஸ்ஸோட கையில இருக்கு. அடுத்த சீன்ல லிஸ்ஸோட அப்பா அவரோட ஆபீஸுக்கு போய் பாக்குறாரு. ஆபீஸே களைஞ்சு போய் கிடக்குங்க, எல்லா பொருளும் இறஞ்சு போய் கிடக்கு. இது வரைக்கும் ப்ரௌஸ் பண்ணாரு இல்லைங்களா, எல்லா பொருளும் காணும். இதுல மெயினா பீட்டரோட கல்லறையில இருந்து எடுத்த அந்த சின்ன பெட்டி இருக்கு இல்லைங்களா, அதை காணும். அந்த பெட்டி எனக்கு ரொம்ப முக்கியமானது, அதுல சில எவிடன்ஸ் இருக்கலாம். அந்த பெட்டி இருந்தாதான் என்னால மேல இன்வெஸ்டிகேஷன் எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி இவரு ஃபீல் பண்ண, இந்த ரூம்ல சிசிடிவி இருக்கு இல்லையா, அதோட ஃபுட்டேஜ நான் பாக்கணும் அப்படின்னு நார்மன் சொல்லிடுறாரு. சரி இத பத்தி நம்ம தனியா பேசலாம் அப்படின்னு அவரோட லேடி அசிஸ்டன்ட் கூப்பிட, ரெண்டு பேரும் ஒரு பார்ல மீட் பண்றாங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, எல்லா பிரச்சனையும் எனக்கு ஆரம்பத்துல இருந்து சொல்லுங்க அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் கேக்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் டர்க்கில ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன். அப்ப ரோமுக்கு சேர்ந்த ஒரு பொருள், விலை உயர்ந்த பொருள் ஒண்ணு இருந்துச்சு, அதை எனக்கு உடனே பாக்கணும்னு அன்னைக்கு பொழுதும் போயிடுச்சு. அதனால குழந்தையையும் என்னோட ஒய்ஃபையும் தனியா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டேன். அவங்க ரெண்டு பேரும்
போயிட்டு இருக்கும் போது ஒரு ட்ரக் பலமா மோதி அவங்க பாலத்துல இருந்து கீழே தண்ணியில விழுந்து இறந்துட்டாங்க. அந்த சமயத்துல பொண்ணுக்கு சிறு திறன் போயிருச்சு. நான் மட்டும் அந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டு பண்ணாம இருந்திருந்தா என் ஒய்ஃப் இன்னும் என் கூட இருந்திருப்பா. அது மட்டும் இல்ல, மறுநாள் நான் ஆராய்ச்சி கூடத்துக்கு போனேன், அந்த விலை உயர்ந்த பொருளை அங்கேயே நசுக்கி போட்டுட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு பேரிழப்பு அந்த ஒரு சின்ன ஆராய்ச்சினால அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்றாரு. அடுத்த சீன்ல லிஸ் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துல இங்க இருந்து போயிடு அப்படின்ற சத்தம் கேக்குது. இவ என்ன ஏதுன்ட்டு பால்கனில இருந்து கீழே பாப்பா. கீழே பாக்கும் போது அந்த குண்டு லேடி அப்பப்போ கழுத்து அறுபட்ட நிலையில வந்து நிப்பா இல்லைங்களா. இதுவரைக்கும் அவங்க அப்பா முன்னாடி நின்னவ இப்ப லிஸ் முன்னாடி நிக்கிறா. அத மாடியில இருந்து லிஸ் பாத்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல லிஸ் யாரோ படு வேகமா தள்ளி முகத்தோட அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி அணைச்சு வச்சிடறாங்க. அவளால ஒண்ணுமே பண்ண முடியல. அடுத்த செகண்ட் பார்த்தா லிஸ் தரையில இருக்கா. தரையில அவளால மூவே பண்ண முடியாத சமயத்துல அந்த இருட்டுல இருந்து பீட்டரோட ஆவி அப்படியே வந்து அவ உடம்புக்குள்ள பூந்துருதுங்க. இந்த பக்கம் நார்மன் அவரோட லேப்ல என்ன இதெல்லாம் கலைச்சு போட்டுச்சு, எது வந்து கலைச்சிச்சு அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்காரு. சிசிடிவி கேமரால இருக்க ப்ரீவியஸ் ரெக்கார்டிங் எல்லாம் பாத்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஏதோ ஒரு கை கேமரால வந்து படுற மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல இவருக்கு தூக்கி வாரி போடுது. லிஸ்ஸும் அங்க வந்துடுறா. டக்குன்னு லேப்டாப்ப க்ளோஸ் பண்ணிடுறாரு. அப்பா கிட்ட வந்து லிஸ், அப்பா நாளைக்கு ஸ்கூல் சீக்கிரமாவே முடிஞ்சிரும் அப்படின்னு. சீக்கிரமாவே முடிஞ்சிருமா, ஓகேமா அப்படின்றாரு. உடனே அவ இதுவரைக்கும் அவங்க அப்பாவுக்கு முத்தோலாம் கொடுத்துட்டு குட் நைட் சொல்லிட்டு போக மாட்டா, பட் முத்தோலாம் கொடுத்துட்டு போறா. அவ போனதுக்கு அப்புறம் லேப்டாப்ப ஓபன் பண்ணி பாக்குறாரு. அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் மொத்தமா கலைஞ்சு போய் கிடக்கு. ஆனா ஒரு ரெக்கார்டிங்லயும் யார் வந்து கலைச்சு போட்டா அப்படிங்கிற ரெக்கார்டிங்கே இல்ல. அடுத்த சீன்ல லிஸ் அழகா நான்வெஜ் எல்லாம் சமைச்சு டேபிள் எல்லாம் ரெடி பண்ணி அவங்க அப்பாவை சாப்பிட கூப்பிடுறா. அதை பார்த்து அவங்க அப்பாவுக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ். டேபிளுக்கு வந்தவருக்கு அப்படியே முகமெல்லாம் மாறுது. லிஸ் நீ நான்வெஜ் சாப்பிட மாட்ட, அதை பார்த்தாலே உனக்கு பிடிக்கலம்ப, இன்னைக்கு சாப்பிடறதுக்காக ரெடியா உன்னோட பிளேட்லயே வச்சிருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவ சைகையிலே எனக்கு இப்போ நான்வெஜ் சாப்பிடணும் போல தோணுது, சாப்பிட கூடாதா அப்படின்னு கேட்டோன்னா, இல்ல நீ வித்தியாசமா நடந்துக்கிற, என்ன ஆச்சு அப்படின்னு இவர் கோபமா பேச சாப்பாடு தட்டை அப்படியே எடுத்தவ சாப்பாட்டோட கீழே போட்டு உடைச்சிடறா. உடைச்சிட்டு அவ பாட்டுல தூங்க போயிடுறா. அடுத்த சீன்ல நார்மன் ஆஸ் யூஷுவல் அவரோட வர்க் பாக்கிறதுக்கு செமெட்ரிக்கு போறாரு. அந்த இடத்துல ஒரு கோட்டு போட்ட ஆபீசர் வராரு. என்னோட பேர் லெப்டினன்ட் கலார்கோ, நீங்க உங்களோட லேப்ல இருந்து சில பொருட்கள் காணா போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்க, ஆமா அப்படின்னு நார்மன் சொல்ல, இங்க பாருங்க இந்த ஊர்ல திருடுறதுக்குன்னு யாரும் இல்ல, திருட்டும் நடக்காது அப்படின்னு அந்த கோட்டு போட்ட ஆசாமி சொல்ல, அதெல்லாம் இல்லங்க, தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பதில கொடுத்தா என்ன அர்த்தம் அப்படின்னு நார்மன் கேக்குறாரு. அதுக்கு நீங்க இந்த ஊரை விட்டு சீக்கிரமா கிளம்புனா நல்லது அப்படின்னு வந்திருந்த கோட்டு போட்ட ஆசாமி சொல்ல, லெப்டினன்ட் நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்க வேலையை நீங்க பாருங்க, என்னோட வேலையை நான் பாக்குறேன் அப்படின்னு கோவமா நார்மன் சொல்ல, அந்த சமயத்துல அந்த குண்டு லேடி உங்க பேசிட்டு இருக்க இடத்த கிராஸ் பண்ணி போறா. இந்த லேடி யாரு, அடிக்கடி நம்மள பாத்துட்டு போறாளே, ஏதோ சொல்றாளே, என்ன சொல்ல விரும்புறா அப்படின்னு அந்த லேடியை ஃபாலோ பண்ணிட்டு போனா அது ஒரு பில்டிங் மாதிரி இருக்கு. அந்த பில்டிங் குள்ள போனா ஒரே இருட்டுங்க, கும் இருட்டு கும் இருட்டுக்குள்ள போனோன்னு அங்க ஒரு பாழடைஞ்ச கல்லற இருக்கு. அந்த கல்லறை ஆல்ரெடி உடஞ்சு சேதப்பட்டு இருக்கு. அந்த கல்லறையில உள்ள இருக்க எலும்பு குடுகள் எல்லாம் தெரியுது. இவரு டார்ச் லைட் அடிச்சு உள்ள பாக்குறாரு. அந்த கல்லறைக்குள்ள இவர் ஆபீஸ்ல காணா போன பாக்ஸ் இருக்கு. சரின்னு கைய விட்டு அந்த பாக்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுவாரு பாருங்க. அப்போ அந்த கல்லறை கதவுகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அப்படியே மூவ் ஆகி இவர் கையை அப்படியே நச்சு எடுத்துரும். நல்ல வேலை இவர் விருட்டுன்னு இழுத்ததுனால சிராய்ப்பு காயங்களோட மிஞ்சும். அடுத்த சீன்ல அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட இதெல்லாம் சொல்றாரு. அதுக்கு அந்த அம்மா, இங்க பாருங்க நீங்க கைய விட்டது பழைய கல்லறை, இந்த இடத்துல நிறைய ஆணிகள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அது துருப்பிடிச்சு போயிருக்கும், கைய விட்டு வெளியில ஏதோ ஒரு பயத்துல இழுத்துருப்பீங்க, அதனால உங்களுக்கு காயம் பட்டுருச்சு அப்படின்னு அவ சொல்றா. அதெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி இல்லன்னு இவர் ரிப்ளை பண்ண, அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தவருக்கு பேர் எதிர்ச்சி. அதுல பீட்டர் வீட்டோட போட்டோ இருக்கும். இவர் அதை பார்த்துட்டு, இதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் நான் தெளிவா பாத்திருக்கேன், இந்த போட்டோ இதுக்குள்ள இல்ல ஆனா இப்ப இருக்கு அப்படின்னு அவர் சந்தேகப்பட. அடுத்த சீன்ல ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, ஆனா லிஸ் இன்னும் வீட்டுக்கு வராததுனால இவர் படப்படன்னு பதறிக்கிட்டு ஸ்கூலுக்கு போய் பாப்பாரு. ஏன்னா அவ ஹாஃப் டைம் தானே நேற்று சொல்லியிருப்பா, அதனால ஸ்கூலுக்கு போய் கேட்டவருக்கு பேர் எதிர்ச்சி. லிஸ் ஸ்கூலுக்கே வரல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நேரா இவரு காட்டை நோக்கி போறாரு. ஏன்னா காட்டு வழியாதுன்னு அவ வரணும். அங்க போய் பார்த்தா லிஸ்ஸோட சிரிப்பொலி கேக்குது. அது மட்டும் இல்லாம இன்னொரு லேடியோட சிரிப்பு சத்தமும் கேக்குது. என்னன்னு போய் பார்த்தா காட்ல இவங்க முதல் முதல்ல ஹாரியட்னு ஒரு லேடிய சந்திச்சிருப்பாங்களே, அவ கூட லிஸ் செம்ம சந்தோஷமா ஜாலியா விளையாண்டு இருக்கான். அதை பார்த்து அப்படியே இவரு மலைச்சு போய் நிக்கிறாரு. அடுத்த சீன்ல வீட்டுக்கு வந்தவருக்கு அவரோட ஒய்ஃப் ஞாபகம் வந்துருது. ஏன்னா லிஸ்ஸும் அந்த லேடியும் அந்த இடத்துல விளையாண்ட மாதிரியே லிஸ்ஸோட அம்மாவும் லிஸ்ஸும் விளையாண்டு இருப்பாங்க. அப்ப இவரு வீடியோ எடுத்து வச்சிருந்திருப்பாரு. அந்த வீடியோவை டேப்ல பார்த்தவரு ரொம்ப கலங்கி போய் உட்கார்ந்துருக்காரு. நார்மன் இப்ப புதுசா ஒரு போட்டோ கண்டுபிடிச்சாரு இல்லீங்களா அந்த பாக்ஸ்ல, அதுக்கு பின்னாடி ஒரு அட்ரஸ் இருக்கு. அந்த அட்ரஸ் எடுத்துக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள இருக்க பங்களாக்குள்ள போறாரு. அங்க எல்லாமே மூடி இருக்குங்க. ஏர்வாக் வந்ததுனால சீலிங் கூட உடஞ்சு கிடக்கு. ஒரு விஷயங்களா பாத்துக்கிட்டே வராரு. இந்த சமயத்துல டக்குன்னு யாரோ இவர் மேல கண்ண வைக்க யாருன்னு திரும்பி பார்த்தா அந்த வீட்டை பாதுகாத்துட்டு இருக்க காவலன் அப்படிங்கிறாரு. அவரு, நான் வேற யாரும் கிடையாதுங்க, இந்த வீட்டுல காலா காலமா ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா எங்க தாத்தா கொல்லு தாத்தா இவங்க எல்லாம் வேலை செஞ்சிருக்காங்க, கடைசியா நான் தான் இப்ப மிஞ்சி இருக்கேன், அதனால இந்த கோட்டையை நான் தான் பாதுகாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு
ஒரு போட்டோ காட்டுறாரு. இதுதான் எங்க அப்பா. அவர் பக்கத்துல இருக்கிறது யாருன்னு நார்மன் கேட்க, இது இவரு பேரு ஆல்ஃபிரடோ அப்படின்னு சொல்றாரு. சரி, பீட்டருக்கு என்ன நடந்துச்சு, அவங்க அப்பாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஏன்னா பீட்டர் காணா போய் 3 நாள் கழிச்சுதான் எர்த்குவேக் வந்திருக்கு. இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறத என்னால உணர முடியுது, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. அந்த ரகசியத்தோட உண்மை எனக்கு தெரியும், எங்க அப்பா எனக்கு இந்த கதையை பத்தி சொல்லியிருக்காரு. ஆல்ஃபிரடோ பீட்டரை தன்னோட நாயை கொன்னதுக்காக சின்னதா ஒரு தண்டனை கொடுக்கணும்னு ஒரு சவப்பட்டியில போட்டு மூடி வச்சது உண்மைதான். பட் எங்க அப்பா ஆல்ஃபிரடோ கிட்ட, நீ செய்யறதெல்லாம் தப்பு, இந்த விஷயத்த கண்டுபிடிச்சாங்கன்னா நமக்கு தக்க தண்டனை வழங்கப்படும், எப்படியாவது பீட்டரை, ஒரு உயிரை கொல்லக்கூடாது இல்லையா, அதனால பீட்டரை வெளியில எடுத்துரு அப்படின்னு இந்த தாத்தாவோட அப்பா சொல்லியிருக்காரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ஃபிரடோவும் பீட்டரை விடுவிக்கலான்ட்டு அந்த கல்லறைக்கு போகும்போது, போராத காலம் அன்னைக்குன்னு பார்த்து எர்த்குவேக் வந்திருக்கு. அந்த எர்த்குவேக்ல ஆல்ஃபிரடோவும் மாட்டிக்கிட்டாரு. கடைசி வரைக்கும் பீட்டரை விடுவிக்கவே முடியல. பீட்டரோட கதை என்னன்னா, அவன் ரொம்ப கொடூர குணம் கொண்டவன், ஆனா எதுக்கு எடுத்தாலும் அவங்க அம்மா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. எவ்வளவு பெரிய குற்றம் செஞ்சாலும் அவங்க அம்மா பீட்டரை விட்டு கொடுத்ததே கிடையாது. அவங்க அப்பா சாவுக்கும் இவன் தான் காரணம், தன்னோட அம்மா தனக்கு மட்டும்தான் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அப்பாவோட கழுத்தை இவன் தான் அறுத்திருக்கான். இது இங்க வேலை செஞ்ச எல்லாருக்கும் தெரியும். ஆனா பீட்டரோட அம்மா மட்டும் யாருக்கும் இதை வெளியில சொல்லக்கூடாதுன்னு உத்தரவு போட்டுட்டாங்க. அது மட்டும் இல்ல, பீட்டரோட அம்மாவுக்கு இந்த விச்சஸ், விச் கிராஃப்ட், இது சம்பந்தமான பல விஷயங்களை செய்யறதுனால இங்க வேலை செய்யற பல பெண்களை இவங்க நரபலி கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்த பீட்டர் தானும் அப்படி செய்யணும் அப்படிங்கறதுனாலதான் அனிமல்ஸ், பேர்ட்ஸ், மனிதர்களை அவன் துன்புறுத்திக்கிட்டே வந்தான். பீட்டரை விடுவிக்க போன ஆல்ஃபிரடோ அவனும் பாதாளத்துல மாட்டிக்கிறான். அவனால இடிஞ்ச கட்டிடங்களுக்கு வெளியில வர முடியல, பல கோடி மக்கள் இங்க இறந்து குவிஞ்சாங்க. அதனால பீட்டரையும் ஆல்ஃபிரடோவையும் தேடுறதுக்கு யாருமே இல்ல. அன்றைய தினம் மெசினா அழிஞ்சு போச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பீட்டரோட அம்மா பீட்டருக்காக ஒரு நரபலிய கொடுத்தாங்க. அப்போ நரபலி கொடுத்த அந்த லேடி பீட்டரோட வாய்ஸ்ல மாம் ஹெல்ப் மீ, மாம் ஹெல்ப் மீ அப்படி பேசினதாகவும், அதுக்கப்புறம் பீட்டரோட அம்மா காட்டுக்குள்ள போயிட்டாங்க, அவங்கள யாராலையும் கண்டுபிடிக்க முடியல, அவங்க பீட்டரை பாக்குற வரைக்கும் காட்டுக்குள்ளே ஆவியாதான் சுத்திட்டு இருப்பாங்க அப்படின்னு இந்த ஊர் மக்களால பேசப்படுது அப்படின்னு இவரு சொல்ல, இதை கேட்டு நார்மனுக்கு அள்ளு விடல. இப்ப இந்த ஊர்ல ஆவிகள் பேய்கள் இருக்கிறது உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவரு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா தன்னோட பொண்ணு நான்வெஜ் லபுக்கு லபுக்குன்னு சாப்பிடுறாங்க. அவன் நான்வெஜ்ஜே தொடமாட்டான். அந்த அளவுக்கு சாப்பிடுறத பாத்துட்டு அவரு ஏதோ ஒண்ணு சரியில்லை அப்படின்ட்டு என்னோட அசிஸ்டன்ட் கிட்ட, இங்க பாருமா நான் லண்டனுக்கு கிளம்புறதா இருக்கேன், என் பொண்ணு முன்னாடி மாதிரி கிடையாது, ரொம்ப வித்தியாசம்லாம் இருக்கு, அவளுக்கு ஹெல்ப் தேவை, இமீடியட்டா லண்டனுக்கு போறேன்னு சொன்னோட என்ன ஆச்சு சொல்லுங்க அப்படின்னு அவ கேக்குறா. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு நார்மன் சொல்ல, நீங்க ஒண்ணுத்துக்கும் கவலைப்படாதீங்க, அத்தைக்கு விச் கிராஃப்ட் எல்லாம் ஓட்டுற சக்தி இருக்கு, நீங்க எதா இருந்தாலும் உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்து எங்க அத்தை கிட்ட விட்டுருங்க, அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சு அவங்க ஓட்டிட்டு வாங்க, நம்பி விட்டுட்டு போங்கன்னு சொன்னோட அவரும் விட்டுட்டு போறாரு. இவரும் வேலையில கொஞ்சம் மும்முரமா இருக்காரு. உங்க கூட வராததுனால மன்னிச்சுக்கோங்க சார், நான் லெஸ்ஸ கூட இருந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு அசிஸ்டன்ட்டும் சொல்லிடுறா. கிச்சன்ல லெஸ் ஆண்டி கூட இருப்பா. ஆண்டி அப்போ லிஸ்டோட முதுகுக்கு பின்னாடி ஏதோ டீமானிக் வேர்ட்ஸ் எழுதி இருக்கிறத பாப்பாங்க. அடுத்த சீன்ல அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு ஏதோ சத்தம் கேக்குது இல்லீங்களா, அவ கிச்சனை நோக்கி பொறுமையா நடந்து வரா. அவ கிச்சன்ல லெஸ் தனியா உட்காந்துக்கிட்டு பச்சை கறி அப்படியே கடிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பா. அங்க கிச்சன்ல கூடமாட வேலை செய்யற லேடி மயங்கி போய் கிடப்பாங்க. மயங்கி போய் கிடக்குறவங்கள அசிஸ்டன்ட் லேடி எழுப்புவா. அந்த சமயத்துல காட்டுறாங்க லெஸ் ஓடி வந்தா இல்லீங்களா, அந்த ரூம்ல இருக்க பரண் மேல உட்காந்துருக்கா. பரண் மேல இருந்தவ அப்படியே கீழே இறங்குறா. அசிஸ்டன்ட் லேடியோட கழுத்தை புடிச்சு அப்படியே தூக்கி நிறுத்துவா பாருங்க. நல்ல வேலையா அந்த சமயத்துல ஆன்டி வந்து லிஸ்ஸோட உடம்புல கடவுளோட சுருவத்தை குத்திடுறாங்க. லிஸ் கீழ விழுந்து துடி துடின்னு துடிப்பா பாருங்க. லிஸ்ஸோட உடம்புல கொடூரமான பீட்டரோட ஆவி பூந்திருக்கு. இவங்க அவள பெட்ல படுக்க வச்சு மந்திரம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அவங்க அப்பா வேக வேகமா வந்தவர், இல்ல என் பொண்ணை ஏதோ பண்றீங்க, இதெல்லாம் எனக்கு தேவையில்ல, நான் எங்க ஊருக்கே போறேன் அப்படின்னு குழந்தைய தூக்கிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. பட் இவங்க எவ்வளவோ சொல்லுவாங்க, இல்ல இது பியூரிபிகேஷன்ல ஒரு வகை, நீங்க தப்பா நினைக்காதீங்க, நாங்க ஹர்ட் பண்ணல அப்படின்னு சொல்ல சொல்ல அவர் தூக்கிட்டு போயிருவாரு. இங்க பாருமா லிஸ் நாளைக்கு நம்ம ஊருக்கு போயிடலாம், உனக்கு எல்லாமே நல்லதா நடக்கும், எதுக்கு கவலைப்படாத, அப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவருக்கு ஒரு வீடியோ கால் வருது. வீடியோ கால்ல இவங்க ரெண்டு பேரும் இந்த ஊருக்கு அனுப்பி வச்சாரு இல்லைங்களா, அவர் தான் வீடியோ கால்ல வந்திருக்காரு. என்னாச்சுப்பா அவசரமா என்கிட்ட பேசணும்னு சொன்னியாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்க, இவரும் பதில் சொல்லிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல லிஸ் பொறுமையா எழுந்து அங்கிருந்து ஏதோ ஒரு சத்த வர திசையை நோக்கி போறாங்க. அங்க போனா அந்த குண்டு லெடி கீழே நின்றுட்டு இருக்கா. அந்த சமயத்துல லிஸ் கழுத்துல போட்டிருக்க துருவும் ஜபமால எல்லாத்தையும் அவுத்து கீழே போடுறா. அவ கையே பத்தி எரியற மாதிரி ஆசிட்ல போட்ட மாதிரி நெருப்பா வருது. அப்புறம் இவங்க அப்பா வீடியோ கால்ல பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அந்த செகண்ட் லிஸ் ஓன கத்துறா, அவங்க அப்பா ஓடி போறாரு. ஓடி போற வழிகள் எல்லாம் வீடு முழுக்க புறாக்களும் பறவைகளும் இறந்து இறந்து கிடக்குங்க. அப்படியே லிஸ்ஸோட ரூம் குள்ள பாக்குறாரு, குண்டு கிழவி உட்காந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. உள்ள போய் பார்த்தா லிஸ் பெட்லதான் உட்காந்துருக்கா. லிஸ் என்ன பண்ணிட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேக்கும் போது அக்கன்னு லிஸ் திரும்புறா, பவர் கட் ஆகுது. இத்தனுடைய பார்த்தா லிஸ் பால்கனியில இருக்க கம்பிகள் இருக்கும் இல்லைங்களா, அது மேல இப்படி உட்காந்துருக்காங்க. நான் லிஸ் கிடையாது, நான் பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குப்பறக்க விழுந்துருது. இவர் லிஸ்ன்னு கத்திக்கிட்டே அப்படியே பாக்குறாரு. லிஸ் உடம்புல இருக்க பீட்டர் காட்டை நோக்கி ஓடுது. பின்னாடியே இவரும் தொடர்த்து பிடிக்கிறாரு. அங்க போய் பார்த்தா உடம்புல இருக்க பீட்டர் ஒரு பேர்டை பிடிச்சி சித்திரவதை பண்ணிட்டு
ஆராய்ச்சிகளை தொடர்ந்துட்டு இருக்காரு, கல்லறையில இருக்காரு. அந்த நேரத்துல
லெப்டினன்ட்னு ஒருத்தர் மீட் பண்ணாரு இல்லைங்களா, அவர் வராது. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த ஊரை விட்டு போங்கன்னு சொன்னேன், ஏன் போகல ஏன் போகல அப்படின்னு திரும்ப திரும்ப கேக்குறாரு. ஏன் என்னாச்சு அப்படின்னு நார்மன் கேட்க, இனிமே அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. அவரோட உருவம் மறையுது, அந்த இடத்துல அவரோட சிலை இருக்குங்க. இதுவரைக்கும் நார்மன் கிட்ட வந்து பேசினது உண்மையான லெப்டினன்ட் கிடையாது, அங்க ஆல்ரெடி இறந்து போன பீட்டரோட அப்பாவோட சிலை, அவரோட ஆத்மா தான் வந்து பேசியிருக்கு. இந்த பக்கம் லிஸ் காலேஜ் அட்டன் பண்ணிட்டு இருக்கா, உங்க மிஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல மாம் மாம்னு ஒரு குரல், என்னடா அது அப்படின்னு இவ திரும்பி பாக்குறா. இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போயிடுறாங்க. டக்குனு லிஸ் மயக்கமாறா. இந்த சமயத்துல லிஸ் கல்லறையில யாரோ அடைச்ச மாதிரி இருக்கு, அவ உயிர் போடுற இடத்துல கத்துறா. இந்த சமயத்துல அங்க இருந்து தண்ணி எப்படி பீட்டரை முழுகடிச்சு கொண்டுச்சோ அதே மாதிரி இவளையும் முழுகடிக்குது. அந்த தண்ணியில இருந்து திரும்ப அந்த உருவம் மேல வருது, இப்போ பீட்டரா வெளியில வருது. பீட்டரோட அப்பா சொன்ன மாதிரி இறந்து போன பிணங்களை திரும்ப கொல்ல முடியாது இல்லையா. அடுத்த சீன்ல காட்டுறாங்க, நின்னுட்டு இருக்க லிஸ்ஸுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு, தேரும் சகதியுமா வாமிட் எடுக்கிறா, அதுல ஒரு பீட்டல் ஊர்ந்து போற மாதிரி இருக்கு. திரும்ப பீட்டரோட அம்மா ஒரு பாட்டை ஹம் பண்ணுவாங்க, அதே பாட்டை ஹம் பண்ண உரிமையா நிமிந்து பார்த்து அப்படியே சிரிக்கிறா. இப்படி ஒரு மரணமான ட்விஸ்ட எண்ட்ல கொடுத்து இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. This is Tamil Local Candy. I am Meenu. Thank you for your valuable time and support.